வணக்கம் அண்ட் வெல்கம் எம்ஐஎம் டிபிடிஎல்ஏ சென்னை. ஸோ நாம் வந்திருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா, உரகடத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா வாலாஜா பார்த்து போகிற அந்த ஸ்டேட் ஹைவே. ஸோ இந்த ஹைவேயில் பார்த்திங்கன்னா ஆன் ரோட்டில் ஒரு பழைய லேஅவுட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 பீஸ் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. டெல்லஸ் அப்படின்ற சொல்லி நம்ம ஒரு டெவலப்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேஅவுட் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அந்த லேஅவுட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 6 பிளாட் வந்து நமக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. வாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்டில் நமக்கு வந்து 6 பிளாட்டுமே 30x50ங்க, 1500 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ற சைஸில் தான் நமக்கு வந்து சேல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். ஆன் ரோட்லேருந்து அந்த லேஅவுட்லேருந்து அப்படியே நியர்பை தான் இருக்குது. இந்த லேஅவுட்டில் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்தோடனே மெயின் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 100 மீட்டருங்க. ஸோ இந்த பிளாட்ஸ் எல்லாம் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்படியே 100 மீட்டரில் தான். இதில் ஒரு பிளாட் பார்த்திங்கன்னா பிளாட் நம்பர் 54 இருக்கிறது பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேசிங்கில் இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேசிங்கில் ஒரு 3 பிளாட் இருக்குது, நார்த் ஃபேசிங்கில் 2 பிளாட் இருக்குது. எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் கொடுத்துருக்கிறது 54 நம்பர் பிளாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா 30 ஃபீட் ரோடு வரும். மீதி இருக்கிற 5 பிளாட்டுமே பார்த்திங்கன்னா நார்த்து சவுத்து இந்த மாதிரி இருக்கிற இந்த பிளாட் பார்த்திங்கன்னா 23 ஃபீட் ரோடுங்க. சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. மெயின் ரோடுலேருந்து அப்படியே நியர்பை தான். இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு சில வீடுகள் மட்டும் இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கெமல் கம்பெனி இருக்குது. ஸோ நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா. இது வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. டாக்குமெண்ட் வந்து கிளியரான டாக்குமெண்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஃபேமிலியோட சொத்து தான் இது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அப்பா வந்து 5 பிளாட் வச்சுருக்கா, 4 பிளாட் வச்சுருக்காங்க, பொண்ணு வந்து 2 பிளாட் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என்ஆர்ஐ இருக்காங்க. பிளாட்டோட ஓனர் வந்து என்ஆர்ஐ. 6 பிளாட்டும் பார்த்திங்கன்னா ஒன்றா தான் சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபைனல் ரேட்டு 1100 ரூபா ஃபைனல் ரேட்டு. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து திரும்ப உட்காந்துட்டு நெகோசியபிள் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி சொன்னதால் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம வந்து டைம் டிலே ஆகக்கூடாதுன்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. ரொம்ப நியர்பையில் இருக்குது, ரெசிடென்சியல் ஏரியாவை பார்த்து இந்த ஏரியா. அதே போல் பார்த்திங்கன்னா நியர்பையில் கம்பெனிலாம் நிறையா இருக்கிறதால கமர்ஷியல் பார்த்திங்கன்னா பக்கத்தில் நிறைய இருக்குது. சேஃபான லொக்கேஷனுங்க. மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலேயே, இவ்வளோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் எங்கேயுமே ப்ராப்பர்ட்டி பார்க்க முடியாது. இங்கே இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். இங்கே ஒரு ரூமர் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா என்னன்றாங்கன்னா தண்ணி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ரூமர் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இந்த வீடுக்கு உள்ளே இருக்கிற அந்த வீட்டுக்கும் இங்கே இருக்கிற வீட்டுக்கும் இவங்களுக்கெல்லாம் இல்லாத தண்ணி, அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் இல்லாத தண்ணி இங்கே வந்துருமாண்ணே. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. பட் ரூமர் மட்டும் பார்த்திங்கன்னா இங்கே மட்டும் இல்லை, நிறைய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா ரூமர்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா சும்மா சொல்லிவிட்டு போயிட்டாங்கன்னா அது வந்து பெரிய பூகம்பம் வெளிச்சிங்க அடிச்சிடும் இல்லையா, அந்த மாதிரி தான். அதனால் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டியும் சரி வாட்டர்லையும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இஷ்யூமே இல்லை அப்படின்றது தான் கண்டிப்பாக இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம். ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இது இந்த இடத்துல ரீசனபிள் ரேட்டு தான். ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே ஒரு வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடோ அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டி ஈஸியாக ரெண்டுக்கு விடலாம். இது ஆக்சுவலாக இந்த வீடும் ரெண்டுக்கு தான் இருக்குது. வீடெல்லாம் ஈஸியாக நம்ம ரெண்டுக்கு விடலாம். ஏன்னா நீங்கள் வந்து எந்த சைடு போனாலும் இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான். நீங்கள் வந்து போனாலும் உரகடம் வந்துடுது. இந்த உரகடம் போய் சேரத்துக்குள்ளே நிறைய இண்டஸ்ட்ரியெலாம் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் போனாலும் இந்த பார்த்திங்கன்னா கிமல் கம்பெனி இருக்குது, பக்கத்துலேயே கிமல்லாம் இருக்குது. நம்ம தெரிஞ்சவங்களும் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குது. அதே போல் இந்த ஜங்ஷன் கம்பெனிலேருந்து அப்படியே ஒரு 500 மீட்டர் முன்னே போனோம்னாலே பார்த்தோன்னா அங்கே ஒரு ரவுண்டானா வரப்போகுது ஹைவேக்கு. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. 120 ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெலாம் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு பெங்களூர் ஹைவே, சுங்காசத்திரம் போயிட்டு பெங்களூர் ஹைவே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸான ஒரு இடமா இருக்கும். ஜஸ்ட்டு வாக் பண்ணி இங்கேருந்து எங்கே போயிடலாம். நீங்கள் பெங்களூர் ஹைவேல போனால் கூட அங்கேருந்து அங்கே பஸ் பிடிச்சி, இல்லை நம்ம வந்து கேப் புக் பண்ணி ஈஸியாக போயிடலாம். ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. என்ஆர்ஐ பீப்புள் இமீடியட்டாக சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் அர்ஜென்ட் சேல் தான். பட் அவங்க வந்து ஃபைனல் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரேட் ரீசனபிளான ரேட்டுன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். வேறு எதாவது இன்வெஸ்டர் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆனால் அவங்க சொல்கிறது 6 பிளாட்டும் ஒன்றா தான் கொடுப்பாங்க. ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து போக முடியாது. அதனால் 6 பிளாட்டுமே நம்ம வந்து ஒருத்தர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரே டைமில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி, கண்டிப்பாக பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணுவோம். லீகலும் பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்காங்க. வீட்டில் மகாலட்சுமியோடு வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணுவோம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். பதிலுக்கு காத்திருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான். நன்றி.